இப்பொழுது அவளோடு கூட பார்ப்போம். பல வருடங்களாக உங்க எல்லாரையும் பேப்பரிலும் பைபிளிலும் செய்தியிலும் கேட்டு கேட்டு எப்படியாவது உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்ச என்னுடைய ஆர்வம் இன்னைக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் ராகுல். வணக்கம் ராகுல். நீ யார் தம்பி? உன்னை குறித்து சொல்லு. பவுலண்ணா, என் பெயர் ராகுல். நீங்க அப்போஸ்தலர் பட்டத்துக்கு வந்த விஷயத்த நான் ரொம்ப ஆர்வமா படித்து தெரிஞ்சுக்கிட்டவேன். உங்களுடைய ஊழியம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்துச்சு. நான் இந்திய நாட்டின் தமிழ் மாநிலத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து உள்ள கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையிலிருந்து வந்திருக்கிறேன். இப்போதான் உலகமே கிடையாது, ஏன் எங்களுக்கு பாடம் எடுக்கிற? உன் பெயரை மாத்திரம் சொன்னால் போதும். என்னோட அப்போஸ்தல ஊழியமானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமது பிதா எனக்கு தந்த பெரிய பாக்கியம். வேற என்ன உன்னுடைய கேள்வி? ரோமர் தூங்கி பிலமோன் வர உள்ள 13 நிருபங்களையும் நான் படிச்சிருக்கேன். ஆனால் எபிரேயர் புத்தகத்தையும் நீங்கள் தான் எழுதுனதா அப்போ நிறைய பேர் சாதிச்சாங்களே, அதை யார் எழுதுனாங்க? இப்போ ரொம்ப முக்கியமாக அது. அந்த நிருபத்தில் சொல்லலை தானே? தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? வேதத்தில் தேவன் வெளிப்படுத்தாத எதையும் நம்ம நோண்டிட்டுருக்கதை நீ படிச்சிருப்ப தானே? இல்லைங்கண்ணா, சபையில் மொத்தமாக அத்தனை பேரும் சேர்ந்து ஐயோ மியோன்னு கத்தாமல் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அந்நிய பாஷை பேசணும்னு சொன்னீங்க. அதை இன்னொருத்தர் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்க சொந்த பாஷையில் மொழி பெயர்க்கவும் சொன்னீங்க. அதுவும் மேக்சிமம் 3 பேருக்கு மேலே பேசக்கூடாதுன்னு வேறு சொன்னிருங்க. அப்படி யாருமே பண்ணாமல் மொத்தமாக அத்தனை பேரும் சேர்ந்து யாருக்குமே புரியாத வகையில் ஐயோ மியோன்னு கத்துனாதான் ஆவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில பேர் நாய் மாதிரி நரி மாதிரி உசு உசுன்னு சவுண்டு வேற போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க தானே? ஆமாம்ப்பா, அதனால தான் அத்தனை தடவை குறைந்திருக்க நான் வலியுறுத்தி எழுதி தலைப்பாடு அடித்து சொல்லியும் கேட்காதனால தான் இங்கே அப்படிப்பட்டவங்க யாருமே வரலை. இவங்க என்ன, தேவன் கூட மோசையை பேச்சை கேட்க தேவன் கூட மோசையை கணனுக்குள்ளே வரவிடலை. அப்போ நம்ம எவ்வளோ கூர்மை வசனத்தை கவனித்து அதன்படி வாழணும்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆமாங்கண்ணே, நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். உங்களோட ஊழியத்தில் இருந்த மார்க்கின் விஷயத்தில் அவருடைய மாமா பர்னபாவோடு கோச்சிக்கிட்டீங்க. அப்புறம் அந்தியோகியாவில் பேதுரானா கூட புரோகவாதி ஜனங்களோட சாப்பிட்டதை யாக்கோபண்ணா வந்ததும் அவர் மற்ற யூதரோடு தனியாக பிரிந்ததை நீங்கள் கண்டுபிடிச்சி அவரை சத்தம் போட்டீங்க. இதை நீங்கள் கலாத்திய சபைக்கு எழுதியதை நான் படிச்சிருக்கேன். இப்படி அடிக்கடி கோபப்படுற நீங்கள் வேற எப்போமாவது பேதுரானா கூட சண்டை போட்டிருக்கீங்களா? அதை நீ சண்டை நினைக்காத, அது போதனைக்கு விரோதமான நடத்தக்கூடிய கண்டிப்பு. தவறு நடக்கும்போது உடனே சொல்லி திருத்தணும். அதனால தான் நீங்கள் வர முடிஞ்சது. பேதுரு இங்கே தானே இருக்காரு, அவர்கிட்ட நீயே கேளு. சரிங்க அண்ணா, நான் கேட்குறேன். பேதுரு அண்ணா, உங்களை இங்கே பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்ககிட்ட ஒரு கேள்வி. கோச்சிக்காதீங்கண்ணா, என் கேள்வி என்னன்னா, வேலைக்காரன்னு தெரிஞ்சு அவகிட்ட போய் நம்ம ஆண்டவரை தெரியவே தெரியாதுன்னு அடிச்சு சொல்லுவோம், உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? டேய், நான் தான் அதுக்கு தேம்பி தேம்பி அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதை படிச்சிருப்பில்ல, அப்புறம் ஏன் பழச நோன்ற? ஐயோ ஆமா, நான் இரண்டாவது ஒரு கேள்வி. ஏய், நீ தான் முத கேள்வி கேட்டல, இப்ப நான் கேட்கிறேன். அண்ணா, வைராக்கியமான யூதனானவங்களை நம்ம ஆண்டவர் யூதர் அல்லாத பிரஜாதியான குர்நலியோ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதால நீங்க அவங்க வீட்டுக்கு போய் அங்க கால் வைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போய் சத்தியத்தை சொன்னதாலதான் புறஜாதியான நாங்களும் இன்னைக்கு பரலோகம் வர முடிஞ்சதுண்ணா. அப்படி இல்லை ராகுல், இயேசு உலகத்துக்கு வந்தது யூதருக்கு மாத்திரம் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் தான். தேவன் வேறுபாடு பார்க்கிறவர் அல்ல, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிற எவராயிருந்தாலும் தேவனுக்கு உகந்தவர் தான். சரி, இப்ப நான் கேட்கலாமா? பேதுரண்ணா, நகை போடக்கூடாதுன்னு எழுதிட்டு போயிட்டீங்க. அங்க உலகத்துல ஒரு சின்ன தோடா காதுலயோ மூக்குலையோ அல்லது ஒரு சின்ன சங்கிலி கூட கழுத்துல போட விடாம எங்களை ஒரு பெரிய கூட்டமே சுத்தினுச்சு. மனசுல தங்கத்தை வச்சுக்கிட்டு வெளியே நாங்க மூலியா அடையும் போது நிறைய பேர் எங்களை ஐயோ ஆவி வருதுன்னு கிண்டல் எல்லாம் பண்ணாங்க. சத்தியத்தை அப்படியே சொன்ன சபை கிடைச்சதுனால இங்க வந்துட்டோம். ஆமாங்க அண்ணா, ஏன் குறிப்பா நகையே சொன்னீங்க? அது சரி, அவங்க நகையே போடக்கூடாதுன்னு சொன்ன, ஆனா அதே வசனத்திலேயே தலையும் வாரக்கூடாதுன்னு எழுதியிருந்தேனே. அப்படின்னா எல்லாரும் தலை விரிச்சிட்டு தான் கிடந்தாங்களா? இப்போ இங்கே ஒருத்தரும் காணும் பத்தியா? அடே, நீங்கள் வேற அதெல்லாம் ஜம்மனை சடை போட்டு பின்னி ஸ்டைலாக ஒரு கிளிப்பு குத்திட்டு தான் இருப்பாங்க.
ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி, பெண்கள் அப்போஸ்தல பட்டத்துக்கு வர முடியாதுங்கிறதால நம்ம ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு பதிலா மத்தியாவை தேர்ந்தெடுத்தப்ப ஆண்டவருடைய தாய் மரியாள் அங்கதானே இருந்தாங்க, அவங்க தப்பா நினைக்கலதானே? அவங்க ஏன் தப்பா நினைக்க போறாங்க? வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு தானே நம்ம கீழ்படிஞ்சோம். இதுல யாருக்கு வருத்தம் இருக்கு? சான்ஸே கிடையாது. மரியாள் இங்கதானே இருக்காங்க, அவங்கள்ட்ட நீயே கேளு. டேய் ராகுல், நீ ஏன் அப்படி எல்லாம் யோசிச்ச? இல்லக்கா, பூமியில இருந்தப்ப நாங்க தலப்பாடா அடிச்சுக்கிட்டோம், ஆனா ஒருத்தரும் கேட்கல. ஆம்பளைங்க முன்னாடியே உட்கார்ந்து இருப்பாங்களாம், அதுலயும் சில பெண்கள் தங்களை தாங்களே தீர்க்க தரிசி ரெவரண்ட் வரம் பெற்றவங்கன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது தெரிஞ்சு ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுலயும் அவங்க புருஷன் பாஸ்டர்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டரமா பதவிக்கு வந்துட்டு ஆண்களுக்கே ஸ்டேஜ்ல அவ்வளவு சத்தமா போஜனம் பண்ணுவாங்களாம். அதான் கேட்டேன். ஓ அப்படியா, அவங்க யாரும் இங்கே வந்திருக்க முடியாதே. தான் கெட்டதும் இல்லாமல் ஊரையும் கெடுத்திருப்பாங்க. அதான் பெண்கள் சபையில் பேசுவது அயோக்கியத்தனம்னு பவுல் தெளிவாக சொல்லியிருந்தார் தானே. இவங்க சொன்னதை அவங்க யாருமே கேட்கல. இப்போ அதை நினச்சி கதறிக்கிட்டு கிடப்பாங்க. அவங்க போகட்டும், உங்களே விட்டு வைக்கலையே மரியாதக்கா. என்ன சொல்கிற சஞ்சனா, அவங்க என்ன என்னையே பண்ணாங்க? ஐயோ, நீங்கள் வேற உங்களை கடவுளாக்கி உங்களுக்கு கோயில் கட்டி உங்களுக்கு சிலை வச்சு இந்த இடுப்பில் நம்ம ஆண்டவரை குழந்தையாக தூக்கிட்டு இருக்கிறோம். சிலை வச்சு கும்பிட்டானுங்க, கும்பாபிஷேகம் நடத்துறானுங்க, தேவை எடுத்தானுங்க, காவடி எடுத்தானுங்க, மொட்டை போட்டானுங்க, வெள்ளத்தி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சானுங்க, மாலை போட்டானுங்க, உங்களை தேவ மாதான்னு சொல்லி கழுத்தில் டாலர் போட்டுக்கினாங்க, உங்களை கடவுளாகவே ஆக்கிக்கிட்டாங்க. நீங்கள் இல்லைன்னா இயேசு எப்படி வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கே மேல அவங்கள வச்சுருக்காங்க. அடக்கொடுமையே, அப்படியா நடந்துக்கிட்டாங்க? விக்கிரக ஆராதனை செஞ்சா பரலோகம் வர முடியாதுன்னு கடவுள் அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தார் தானே. இப்ப அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா மாத்திரமே நாம் அனைவரும் பரலோகத்திற்கு வர முடியும்னு வசனம் தெளிவா இருக்கே. அதனால தான் நாம இங்க பரலோகத்துல சந்தோஷமா இருக்கோம். அக்கா அக்கா, எனக்குன்னு ஒரு கேள்வி. சபை உருவான பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னாடி எருசலேம்ல காத்திருக்கணும்னு நாம் அப்போஸ்தலர் அவர்களுக்கு நம்ம ஆண்டவர் சொன்னாரு. அப்ப நீங்களும் உபவாசத்தோடு தான் காத்திருந்தீங்களா? பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் 12 அப்போஸ்தலருக்கு மாத்திரம்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ஏன் காத்து கிடக்கணும்? உனக்கு உபவாசத்தை பத்தி தெரியணும்னா நைட்டும் பகலும் 3 உபவாசம் இருந்த எஸ்தர் அக்கா கிட்ட கேட்கலாமே. என்னம்மா கென்சியா, உபவாசத்துல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? அதாவதுக்கா நான் கேக்குறேன்.